வணக்கம். எமது தாயக வாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் சவுதி அரேபியா மண்ணில் இடம்பெற்ற விசேட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலொரு ஒரு நண்பர் ஒருவருடைய விசேட அறிவித்தல் ஒன்றோ ஈஸ்டர்ன் ஃபோர்ட் ஹாட் ஒயிட் ரைஸ் ஃபிஷ் கறி என்று அனைத்து விதமான ஓடர்கள் இருக்கின்றது. தொடர்பிலக்கம் 9665838391867. ஆகவே அவர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்பும் உறவுகள் ஈஸ்டர்ன் ஃபோர்ட் விரும்பும் உறவுகள் அவருடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன். ஆகவே சவுதி அரேபியாவில் இருக்கும், அதாவது சவுதி அரேபியா ரியாத் மாநகரில் வீட்டு சமையல் உணவு ஆரம்பித்திருக்கின்றார் இந்த நண்பர் ஒருவர். ஆகவே எமது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக அறியத்தருமாறு கேட்டிருந்தார். அதற்கிணங்க எல்லா நண்பர்களும் ரியாத்தில் இருக்கும் உறவுகளை இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவருடைய விசேட அறிவித்தலை அது நேரத்தும் அந்த அவருடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் தேவையானவர்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதில் சென்று இணைந்து கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்கள் ஆர்டர் செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரியப்படுத்தி கொள்கின்றோம். இந்தியாவில் புதிதாக கட்டப்பட்ட ரெட்சி சர்வதேச விமான நிலையம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. அதற்கிணங்க முதலாவது சர்வதேச முதல் விமானம் தரையிறங்கி இருக்கின்றது. முதலாவது ரியாத்திலிருந்து வந்த சவுதி அரேபிய விமானம் தரையிறங்கியதன் அடிப்படையில் விமானியம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. உலகம் முழுவதும் இருக்கும் மக்கள் சவுதியின் கலாச்சாரம், விருந்தோம்பல், இயற்கை சார்ந்த விவசாயங்களை அறிந்து கொள்ளும் முக்கிய மையப்புள்ளியாக இருக்கும் என்று ரெட்சி இன்டர்நேஷனல் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. அபூபக்கர் சித்திக் என்பவருடைய ஏடிஎம் அடையாள அட்டைகள், அமீரக ஆவணங்கள் ஆத்தூரில் வைத்து கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. அவரை தெரிந்தவர்கள் கடலூர் மாவட்டம் பனிருட்டியைச் சேர்ந்த வெங்கடேஷ் தொடர்பிலக்கம் 7010-13-69-51 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளும்படி கடனை காண்டோம். தேசிய தினத்தின் பெயரில் போலியான சலுகைகள். சவுதி அரேபியாவில் தேசிய தினத்தின் பெயரில் நிபந்தனைகளுக்கு உட்படாமல் போலியான சலுகைகள் வெளியிட்ட பல்வேறு நிறுவனங்களின் அதிகாரிகள் சோதனை செய்தனர். பல கடைகள் மீது நடவடிக்கையும் எடுத்தனர். அனுமதியில்லாமல் சலுகை அறிவிப்பு, ஆங்கிலத்தில் மட்டும் எழுவது, சவுதி கொடியுடன் பொருட்கள் விற்பனை செய்தல், விலைகள் குளறுபடு செய்தல் ஆகியவை தண்டனைக்குரிய குற்றங்களில் ஒன்றோ. சவுதி அரேபியா முழுவதும் அதிரடி ஆய்வில் ஈடுபட்ட விசேட அதிகாரிகள். அதன் அடிப்படையில் 108 மில்லியன் மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல். சவுதி அரேபியாவின் அதிகாரிகள் நாடெங்கிலும் மேற்கொண்ட கடுமையான ஆய்வுகளின் காரணமாக பல பில்லியன் மதிப்பிறக்கும் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டன. இதில் பல்வேறு விலை மதிப்பு மிக்க மாத்திரைகள், பல கிலோகிராம் போதைப்பொருட்கள், பல துப்பாக்கிகள் இவ்வாறு மீட்கப்பட்டன. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்கள் கிட்டத்தட்ட 108 மில்லியன் டாலர் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. பொதுவாக போதைப்பொருட்களுக்கு அடிமையானவர்கள் ஒரு மாத்திரையை வாங்க சராசரி 10-25 ரியால் வரை செலவிடுகின்றனர். இந்த சம்பவத்தில் சவுதியின் எந்தெந்த இடங்களில் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ள என்பது குறித்த விவரங்கள் அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் அல் பத்தா துறைமுகம் வழியாக பிளாஸ்டிக் பெனல் அனுப்பப்பட்ட கப்பலின் வழியாக மறைத்து அனுப்பப்பட்ட மாத்திரைகள். சவுதி அரேபியாவின் ரியாத் பகுதியின் சிரியா நாட்டைச் சேர்ந்த இருவர்கள் சவுதி அரேபியா குடிமக்கள் 4 பேர் போதைப்பொருள் கடத்தல் காரணமாக கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று இந்தியர் இருவர் 126 கிலோ மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தும் பொழுது பிடிபட்டு கைது செய்யப்பட்டார். அதேபோன்று மதீனா பகுதியில் கஞ்சா விற்ற சவுதி அரேபியா நாட்டைச் சேர்ந்தவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அல் பகா பிராந்தியத்தில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்றதன் அடிப்படையில் 3 சவுதி அரேபியா பிரிட்ஜுகள் கைது செய்யப்பட்டனர். அபாயகரமான வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டன. போதைப்பொருட்களில் பெரும் ஆபத்துள்ள பொருட்களாக காணப்படுகின்றன. இவை பெரும்பாலும் மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கும் இளைஞர்கள், சிறுவர்கள் அதிகம் பயன்படுத்தும் பிரதான போதைப்பொருட்கள் என்று அறிய முடிகின்றன. மக்கா, ரியாத் மற்றும் கிழக்கு பகுதிகளில் வாழும் மக்கள், தொழிலாளர்கள் 9-11 என்ற எண்ணில் நீங்கள் தகவல் தரலாம். போதைப்பொருள் தொடர்பான விற்பனையோ அல்லது ஏதோ தொடர்பான தகவல்கள் இருந்தால் தெரியப்படுத்துமாறும், தகவல்கள் மிக இரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. நாட்டின் பிற பகுதிகளில் வாழும் மக்கள் 9999 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விவரங்கள் மிக இரகசியமாக பேணப்படும் என்ற தகவலையும் சொல்லியுள்ளனர். சவுதி அரேபியாவில் நீங்கள் வாங்கும் பொருட்களுக்கு எவ்வளவு ஆஃபர் இருக்கின்றது நீங்களே சரிபார்த்து கொள்ளலாம். சவுதி அரேபியாவில் மக்கள் பொருட்கள் வாங்கும் பொழுது அதில் ஏதேனும் ஆஃபர் இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்வதற்காக புதிய வழிமுறையினை அரசு அறிவிக்கின்றது.
சவுதி அரேபியா வர்த்தக அமைச்சு தள்ளுபடி பொருளில் தோன்றும் பார்கோட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் வணிக சலுகைகள் பற்றிய விவரங்களை நுகர்வோர் சரிபார்த்து கொள்ளலாம். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகள். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 21 ரூபாய் காணப்படுகின்றது. இலங்கை ரூபாவில் 88 ரூபாய் சென்று கொண்டிருக்க கண்டதம். அடுத்து ஒரு துயரமான செய்தி ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். சவுதி அரேபியாவில் 3 நாட்களாக பாலைவனத்தில் காணாமல் போன ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். 3 நாட்களின் பின்னர் 3 நாட்களாக காணாமல் போன சவுதி அரேபியா நபர் ரியாத்தின் பாலைவனத்தின் சுஜீதில் இருந்தவாறு இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். அவர் நபரின் உடலும் அவர் ஓட்டிச் சென்ற வாகனமும் பாலைவனத்தின் நடுவில் கண்டெடுக்கப்பட்டது. துவஹி அஜிலீன் என்ற 40 வயதுடைய நபரை பிக்கப் வாகனம் ஓட்டுவதன் மூலம் தனது வாழ்க்கையை நடத்தி வந்தார். இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை ரியாத்தின் வாடியல் தவாசீரில் அவர் காணாமல் போனார். குடும்பத்தினர் அவரை பலமுறை தொடர்பு கொள்ள முயன்றனர், ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த நிலையில் வாடியல் தவீஸ் பொலிஸில் காணாமல் போனதாக புகார் அளித்தனர். தொடர்ந்து காணாமல் போனவரை கண்டுபிடிக்க மீட்புக் குழுவினர் பரந்த அளவின் ஆய்வுகளை மேற்கொண்டனர். காணாமல் போனவரை கண்டுபிடிக்க 4 சக்கர வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. 3 நாட்கள் தீவிர தேடுதலின் பிறகு மீட்புக் குழுவினர் அவரை கண்டுபிடிக்க முடிந்தது, ஆனால் உயிருடன் அல்ல. பாலைவனத்தில் நின்று கொண்டிருந்த அவரது பிக்கப் வாகனத்தின் 4 மீட்டர் தொலைவில் அவர் இருந்தவாறு உயிரிழந்திருக்கின்றார். அவரது உள்ளங்கைகளும் நெற்றியும் மணலில் இருந்தது. அவரது ரக்கில் மரக்குச்சிகள் மூட்டைகள் ஏற்றப்பட்டிருந்தது. மீட்புக் குழுவினர் அந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ளனர். சவுதி அரேபியாவில் அனைத்து ஊடகங்களும் இனி ஒரே குடையின் கீழ். சவுதியில் அச்சு, காட்சி, ஆடியோ, டிஜிட்டல் ஊடகங்கள் ஒரே குடையின் கீழ் மாற்றியமைக்கப்பட இருக்கின்றன. இதன் மூலம் அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பு, ஊடக கட்டுப்பாடு இருக்கும் என்ற அடிப்படையில் சமூக ஊடக தளங்கள், டிஜிட்டல் மீடியாக்கள் அனைத்தும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வரப்பட இருக்கின்றது. காரணம், சமூக ஊடகங்களை விசேடமாக கண்காணிப்பதற்கு இவை பொருந்தும் என்று சொல்லப்படுகின்றன. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு அபராதம். சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவோருக்கு எதிராக கடுமையான தண்ட நடவடிக்கை எடுக்க சவுதியின் சுற்றுச்சூழல், நீர் மற்றும் விவசாய அமைச்சகம் முடிவெடுத்திருக்கின்றார்கள். சுற்றுச்சூழல் மறுபாழ்வு திட்டத்துக்கு இணங்க தவறினால் மீறுபோருக்கு 15,000 ரியால் முதல் அபராதம். இதே நேரத்தில் இந்த அபராதம் 1,00,000 ரியால் வரை இருக்கின்றது. புதிய விதிகள் சேதமடைந்த இடங்களை ஒழுங்குபடுத்துவதை மிக நோக்கமாக கொண்டிருப்பதுடன் சுற்றுச்சூழல் இணக்கத்துக்கு தேசிய மையம் மறுபாழ்வு தேவைப்படும் சேதமடைந்த அசுத்தமான தளங்களை பட்டியலிட வேலை செய்யப்படுகிறது. ஆகவே சுற்றுச்சூழலை அசுத்தப்படுத்துவோருக்கும் இனி தண்டனை இறக்கிறது. வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலச்சங்கம் ரியாத் மண்டலம் சவுதி அரேபியா. சீஃபா அல் ஜசீரா மருத்துவமனை சவுதி அரேபியா நேஷனல் தினத்தில் சலுகை, உடல்நலம் காக்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். சவுதி அரேபியாவின் தற்சமயம் சவுதி அரேபியாவின் தேசிய தினம். சவுதி அரேபியா பாலைவனத்தை தங்கள் இருப்பிடமாக கொண்டு 1938 வரை வறுமையில் சோமாலியாவோடு போட்டி போட்டுக்கொண்ட தேசம் இந்த சவுதி அரேபியா. 1938 இப்படி போட்டி போட்டுக்கொண்ட தேசம் வறுமையில் பாலைவனம் முழுவதையும் செல்வம் குளிக்கும் சோழிவனமாக மாற்றிய பெருமை சல்மானியை சாரம். வெறும் வாக்காள பெருங்குடி மக்களே என்று வெற்று கோஷத்தால் மட்டும் அவர்கள் தேர்தல் பரப்புரைகள் செய்யவில்லை. நாங்கள் வந்தால் மக்களின் வாழ்வாதாரத்தை வானலாக உயர்த்தி காட்டுகின்றோம் என்றும் ஏமாற்று பேர்வழிகள் ஆட்சி அல்ல. இறைவனுக்கும் மனசாட்சிக்கும் அஞ்சியோரின் சரியா சட்ட ஆட்சியாளர்களின் ஆட்சியில் எந்த குடிகளையும் எந்த உரிமைகளுக்காகவும் எந்த நீதிக்காகவும் வீதியிறங்கி போராட வைத்ததில்லை. அப்படி போராடவும் முடியாது. இங்கு நதிகளும் இல்லை, நன்னீர் ஓடைகளும் இல்லை. நாட்டின் எந்த குடிகளும் தண்ணீருக்காக வீதியில் கண்ணீர் சிந்தவும் இல்லை. நஞ்சை புன்ஷை விளைந்த விளைநிலத்தை தரிசு நிலமாக்கி அந்நியனுக்கு தாரை பார்க்கும் ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் வெற்று பாலைவனத்தை சோலைவனமாக்கி இங்கு விளையாத காய்களும் கனிகளும் இல்லை. அளவில் விவசாயத்தில் தற்சார்பு கொள்கையில் நகர்ந்து கொண்டிருக்கும் சவுதி அரேபியா, இவர்கள் மக்களின் ஆட்சியாளர்களாக இருக்கின்றார்கள். மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், கல்வியின் பெயரால் அநியாயங்கள் இல்லை. ஏனெனில் இங்குள்ள சரியா சட்டம், இருப்பவனுக்கு ஒரு நீதி, இல்லாதவனுக்கு ஒரு நீதி என்ற நிலை இங்கில்லை.
அந்நிய முதலாளிகளுக்கு சிகப்பு சம்பளம் விரித்து சொந்த கொடிகளை அடிமைகளாக அந்நிய தேசத்துக்கு அனுப்பி வைக்கும் வேலையும் செய்யவில்லை. தொலைநோக்கு திட்டம் என்று வாயால் வடை சுட்டுக்கொண்டு மக்களின் வாழ்வதரைத்த வரியினாலும் விலைவாசி உயர்வினாலும் சிதைத்து கொண்டிருப்போரும் இல்லை. தனது 100வது தேசிய தினத்துக்கு 2030 ஆண்டுக்குள் நாள் குறித்து நாட்டின் வளர்ச்சியை உலகளவில் உயர்த்தி கொண்டிருக்கின்றது சவுதி. சொந்த நாட்டில் பிழைக்க வழியின்றி அடிமைகளாக வந்த கூடான கோடி மக்கள் சொந்த சகோதரனாக அரவணைத்து சகல உரிமைகளையும் சகல சுதந்திரமும் கொடுத்து மக்களும் சவுதி அரேபியாவுக்கு இனிய 93வது ஆண்டு தேசிய தின நல்வாழ்த்துக்கள். வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை இலச்சங்கம், வெளிநாட்டில் வாழும் தமிழர் இலச்சங்கம், ரியாத் மண்டலம், சவுதி அரேபியா. நன்றி.